ஏன்னா இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கரெக்ட். இன்னைக்கு நம்ம வேளச்சேரியில் இருக்க தங்கம் மெட்டல்ஸ் மார்ட்டில் உள்ள சூப்பரான பூஜா செட் கலெக்ஷன்ஸ், பிராஸில் உள்ள சூப்பரான குக்வேர் கலெக்ஷன்ஸ், பொங்கல் பானை, அது மட்டும் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், ஆர்கனைசர்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உடனே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட கடையில் நிறைய வந்து பித்தளையில் உள்ள பொருள் வந்து வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா விதமான பொருளும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெங்கலத்தில் கூட அந்த பொங்கல் பானை, இந்த கோணி சட்டியெல்லாம் சொல்லுவாங்களா, அது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் செஞ்சு கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் கூட இவங்க பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சூப்பரான குட் நியூஸ் கூட இருக்குது. இந்த கடைக்கு நீங்கள் யாராச்சும் திங்ஸ்லாம் ஏதாச்சும் பாத்திரம்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க வந்து நீங்கள் வாங்குற பொருள் வந்து 3% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் பிராஸில் வாங்குறீங்க, இல்லை அலுமினியத்தில் ஏதாச்சும் வாங்குறீங்க, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏதாச்சும் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குற ப்ரைஸ் வந்து 3% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களோட கடையில் இந்த பொங்கல் பானையிலே வந்து நிறைய டிஃப்ரெண்டான சைஸில் கூட கிடைக்குது. இப்போ ஸ்மால் ஃபேமிலியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட வாங்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இந்த பொங்கல் பானை மட்டும் இல்லை, நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா வெசில்ஸுமே இவங்ககிட்ட பிராஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, நிறைய பேர் வந்து இப்போது வந்து இந்த இட்லி பாத்திரம்லாம் கூட பித்தளையில் வெங்கலத்திலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி யாராச்சும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளானில் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஷாப்பில் போய் பாருங்கள். உண்மையாக வந்து குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் தேடுற கலெக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்குது. பொங்கல் பானையிலே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. அதிலே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அரக்கு வந்து பூசியை தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பொங்கல் பானையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் சடனாக கை தவிடி கீழே விழுந்துச்சு அவ்வளோதான், இதை வந்து மறுபடியும் இதை எதுவுமே எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இதில் பண்ணவே முடியாது. ஸோ வெங்கல பானையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் ஹேண்டில் பண்ணணும். பித்தளையில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஸோ நம்ம எப்போதும் போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த பித்தளை பானையில் வந்து உள்ளே வந்து ஈயம் பூசி தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெங்கல பானையை வந்து நம்ம அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி பொங்கல் வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து அதை உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லைனா அதில் வந்து அந்த ஒரு கசக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் வந்துடும். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பித்தளையில் உள்ள ஒரு இட்லி பாத்திரம் தான். இது ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து அந்த ஈயம் பூசி இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம துணி போட்டு யூஸ் பண்ண முடியும். மேலே அந்த ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம்ம ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஷேஃபே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டியாக ஒரு மாதிரி க்யூட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து மூணு இட்லி செய்கிற மாதிரி ரெண்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஏஜ்டான கப்பிள்ஸ் யாராச்சும் இருக்கீங்க, இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கும் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக தரலாம். இந்த மாதிரி சைஸில் உள்ள இந்த இட்லி பாத்திரம் வந்து வாங்கலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம்லாம் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் தான், எல்லா இடத்துலையும் இது மாதிரி கிடைக்காது. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இட்லி பாத்திரம்லாம் வந்தாலும் இன்னமும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் டைப்பில் உள்ள இந்த பித்தளையில் உள்ள இட்லி பாத்திரத்துக்குள்ள கிரேஸே தனி தான். அடுத்ததான் இது வந்து குழிப்பணியாரக்கல். நல்ல அந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. வெயிட்டு இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஈக்குவலான வெயிட் வந்து இந்த ஒரு குழிப்பணியாரக்கல்லில் இருக்குது. அவ்வளோ செம்ம ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஹீட் ஏறுறதுக்கு மினிமம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் போல். ஃபுல்லாக வந்து இது பார்க்கவே அந்த ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம பழக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பணியாற சுடலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு குடம் தான். ஃபுல்லாகவே வந்து அந்த செம்பு தான் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த இது பாலிஷ் பண்ணுறது அது மாதிரி எதுவுமே போடலை இவங்க. அப்படியே ரியலாக வந்து ஒரிஜினல் எப்படி வருமோ அதே மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இதிலே வந்து ரெண்டு சைஸில் கூட வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த செம்பு, அதாவது இந்த காப்பரில் உள்ள வாட்டர் பாட்டில், காப்பரில் உள்ள குடம், அதிலெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நிறையவே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. நீங்கள் இந்த காப்பர் குடத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதோட அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே வாஷ் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஊற்றி வச்சிங்க அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா இந்த செம்பு குடத்தை வந்து டெய்லி வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். ஒன்ஸ் ஒரு 3 டேஸ்க்கு வந்து தண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுவோம், இல்லை வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காப்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து கொடுக்கும். இவங்ககிட்ட இந்த பித்தளையிலையுமே செம்புலையுமே வந்து நிறைய அந்த குவளை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து தண்ணி குடத்து மேலே வந்து டீஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று கவுத்து வச்சுருப்பாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பூஜா செட் கலெக்ஷன்ஸ் தான். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி விளக்குலே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டான சைஸில் சூப்பரான டிசைன்ஸில் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த மணியுமே வந்து பெரிய சைஸ்லேருந்து குட்டி சைஸில் உள்ள மணி வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரைஸோடே கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க டெலிவரி பண்ணுறாங்க, பட் பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான். கிண்டி ரேஸ் கோர்ஸ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணுங்கிறத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி விநாயகர் பிரிட்ஜு, எஸ்ஆர்பி டூல்ஸ், த்ரீ வே ஜங்ஷன், இந்த மூணு ஏரியாவுக்கு மட்டும் அவங்க வந்து ஆன்லைன் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் இல்லாமல் வெளியில் எங்கேயாச்சும் இருக்கீங்க, அடையாறில் இல்லை பள்ளிக்கரணை இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற திங்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 100 rupees வந்து பே பண்ணால் அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இந்த அம்மன் ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளையில் வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. நம்ம விளக்குக்கு மேலே வைக்கிற அந்த சின்ன சைஸ்லேருந்து நம்ம குடத்துலலாம் வைக்கிற மாதிரி பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த வரலட்சுமி நோம்பு வதப்போ இந்த மாதிரி ஃபேஸ்லாம் வாங்கி அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது நிறைய பேருக்கு இருக்க வழக்கம் தான். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பில் பாருங்க. நிஜமாகவே சின்ன சைஸ்லேருந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக வந்து நம்ம வேணுங்கிற சைஸை பார்த்து நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம பூஜைக்கு என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட கிடைக்குது. இந்த உட்டன் லேடில்ஸ்லேயுமே வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா விதமான தேவைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டான ப்ரைஸ் ரேஞ்சில் கூட இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் இந்த உட்டன் லேடில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில உட்டன் லேடெல்லாம் நம்ம சமைச்சு நல்லா கொஞ்சம் நிறைய குவாலிட்டியில் வந்து சமைக்கும் போது சடனாக உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி லேஸான அந்த ஒரு தின்னாக இல்லாமல் நல்லா வந்து திக்காக உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிக்கிள் பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா லென்த்தியான உட்டன் ஸ்பூன்லாம் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள ஆர்கனைசர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், இன்னும் வீட்டுக்கு தேவையான டிஃப்ரெண்டான பொருள் எல்லாமே பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற இந்த பிளேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன சைஸில் உள்ள பிளேட்லேருந்து நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேட் கூட வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி, மூணு பார்ட்டிஷன், நாலு பார்ட்டிஷன் இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிளேட் வந்து கூட நிறைய சைஸில் டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் கூட கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த சைடிஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பிளேட்டில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பிளேட்டை க்ளீன் பண்ணிட்டாவே போதும், நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும்.
இந்த ஆயில் பாட், கீ பாட், ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், குட்டி குட்டியாக நம்ம ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ், நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது இப்போது லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்து விடும்போது குட்டி குட்டியாக அந்த சைட் டிஷ்லாம் கொடுப்போம்ல, அதுக்குள்ள குட்டி குட்டி டப்பா, இதெல்லாம் வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே கன்ஃபியூஷன் வரும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பன்னீர் மேக்கர் கூட நிறைய சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு தேவைப்படுற மாதிரி நமக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்கிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நம்மளோட வீடியோவில் பார்த்த எல்லா விதமான பொருளுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டேட்டினோட மீனா ஸ்டேட்டினோட சமையலறை. Thanks for watching.